வெறி கொண்டு படிக்கிறவனுக்கு வெறி என்பது ஒற்று மிகும் பொழுது வெற்றியாக மாறுகிறது. வெறி என்பது வெற்றியாக மாறுது. பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள்கிட்ட படித்ததில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு மாநில அளவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 17 லட்சம் பேர் எழுதுனதில் மாநில அளவில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்குறோம். இந்த 30 டேஸில் பாஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே பேச வரல. நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டே வாங்கலாம். அதை பற்றி எப்படி சொல்கிறது? இப்போ அதுதான் நான் பார்க்குறேன். எப்படி இமேஜினில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது எவர்கிரீனாக அப்படி நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய டெக்னிக்ஸ், இப்போ அந்த ஸ்டேட் ஃபஸ்ட் படித்தவருக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இங்கே நான் சொல்லித்திருப்ப ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தார் சொல்லலாம், அவரெல்லாம் இந்த மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். ஒரு போட்டித் தேர்வு மாணவனுக்கு மிக தாரக மந்திரமாக இருக்கிறது ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. இப்போ இந்த 30 டேஸில் நீங்கள் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸில் ரெண்டு ஆப்ஷன் இல்லைன்னு தெரிஞ்சிடும். பெரும்பாலான டிஎன்பிசி க்வெஸ்சன்ஸை இந்த மாதிரி தவறுகள் எங்கே மாணவர்கள் பண்ணுறாங்களோ அந்த கேள்விகளை திரும்ப திரும்ப கொண்டு வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம இப்போ இந்த 30 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 30 டேஸில் நல்லா புரிஞ்சுங்க. மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ நான் சொல்ல வரேன். வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். என் பெயர் ராஜன். குரூப் 4ல ஒரு 7-8 முறை பாஸ் பண்ணியிருக்கேன். எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்கேன். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணியிருக்கேன். குரூப் 2 3, 4 குரூப் 2 பாஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இதனுடைய நோக்கம் என்னென்னா, நம்மக்கிட்ட இப்போ குரூப் 4க்கு ஒன்லி 30 டேஸ் இருக்குது. இந்த 30 டேஸில் நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டே வாங்கலாம். நம்ம என்ன செய்யணும், எப்படி படிக்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் ஒரு கல்வி பணியை செஞ்சிட்ருக்கோம். ஒரு பயிற்சி மையத்தில் நானும் போய் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு வச்சிங்களேன். பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள்கிட்ட படித்ததில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு மாநில அளவில் மொத்தம் பார்த்திங்கன்னா 17 லட்சம் பேர் எழுதுனதில் மாநில அளவில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்குறோம். 2 முறை கடலூர்லேருந்து ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துருக்காங்க. இந்த 30 டேஸில் பாஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே பேச வரல. நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டே வாங்கலாம். அதை பற்றி எப்படி சொல்கிறது? இப்போ அதுதான் நான் பார்க்குறேன். நல்லா படிக்கிறவங்க சிஸ்டமேட்டிக்காக படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டையே உங்களுடைய இலக்குகளாக வச்சு போகும்போது நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், நல்ல என்ன சொல்கிறது சமூகத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வருவோம். அதாவது ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட் மாணவர் எப்படி இப்போ எங்கள்கிட்ட படித்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க ப்ரிப்ரேஷனை ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸே எல்லா மெட்டீரியல்ஸை கரெக்டாக வச்சுருப்பாங்க. இப்போ நமக்கு நல்லாவே எல்லாருக்கும் தெரியும் டிஎன்பிசினா வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் டெக்ஸ்ட் புக். ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக்ஸ் எல்லாம் முதல்ல ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் அவங்க எப்போ தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட இந்த வரி இந்த கேள்வி சொல்லும், இந்த வரியை இந்த கேள்வி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவு பெற படித்து வச்சுருப்பாங்க. இப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட எல்லாருக்குமே புக்ஸ் இருக்கும். இந்த 30 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின் போது எல்லாருமே சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரல் தமிழுக்கு ஒரு 100 மார்க் கொடுக்குறாங்க, இது மேக்ஸுக்கு 25 கொடுக்குறாங்க, 75க்கு ஒரு இதில் கொடுக்குறாங்க. அந்த 75ல ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வருது. பெரும்பாலான இடங்களில் என்ன பண்ணிடுறாங்க மாணவர்கள்லாம் அந்த தமிழுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அந்த 100க்கு 100 படிக்கிறது வைக்கிறாங்க. 100க்கு 100 மட்டும் படிச்சிடா போதுன்றாங்க. மேக்ஸ் அத்துது, அதுலேயும் 25. என்ன தான் நீங்கள் தமிழில் 98, 99 இப்படிலாம் வாங்கிட்டு மேக்ஸில் ஒரு 25 out of 25 போட்டால் கூட 123 இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். மீதி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 75 அதுதான் உண்மையான டிசைடிங் ஃபேக்டர். அந்த ஜிகேவையும் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கணும். அந்த ஜிகே ஒரு கடல் மாதிரி தான் இருக்கும். அந்த கடலில் நீங்கள் எதை எடுத்து இப்படி படிக்கிறது அப்படின்றது தான் மிக முக்கியம். இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹிஸ்ட்ரியில் ஏற்கனவே ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட. நீங்கள் நெட்டில் அவங்களே டிஎன்பிசியை நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க, கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா அதில் மிக முக்கியமானது பர்சனாலிட்டி. ஹிஸ்ட்ரி பர்சனாலிட்டியாக அந்த டைனாஸ்டி வைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு இன்வேஷன் எப்போ வந்தது, ஒரு முகமதியர்கள் வந்து முகலாயர்கள் எப்போ வராங்க அப்படின்னு முஸ்லீம்கள் முதல் முஸ்லீம் படையெடுப்பு திரும்ப திரும்ப கேட்குறோம். 1191 அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா, பேட்டில் ஆஃப் ஃபஸ்ட்டு டரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாம் தானேஸ்வர் சண்டை 1191, 1192. இப்போ இயர் வைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன இம்பார்ட்டண்ட் பேட்டில்ஸ் இருக்குது, 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி, 1857 சிப்பாய் கழகம், இது போல் வந்து 1763 பக்சார் போ, அந்த மாதிரி அந்த இதை வந்து பேட்டில்ஸை வந்து தனியாக பிரித்து இயர்ஸ் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி சீர்திருத்தங்கள் அந்த மாதிரி வருது இல்லைங்களா, அதில் சில இயர்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக டிஎன்பிசியில் கேட்குற கேள்வி. அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்ன்றது ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம். டைனாஸ்டி படிக்கும்போது மௌரியா டைனாஸ்டி படிக்கணும். நீங்கள் மௌரியா டைனாஸ்டியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டைனாஸ்டி வருதுன்னு சொல்லிட்டு ஹர்ஷர் வரக்கூடிய வருதுனா டைனாஸ்டி வரைக்கும் நீங்கள் வரணும். அந்த ஆர்டரில் வரும்போது உங்களுக்கு ரீகால் ஈஸியாக வரும்.
அப்போ படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், மாணவர்கள் எல்லாமே வேகாக வந்து இந்த 30 டேஸை நீங்கள் வேகாக படிக்க முடியாது. நீங்கள் படிக்கிறதுக்கு சம் க்ளூஸ் கண்டிப்பாக தேவை, க்ளூஸ் வச்சு படிக்கணும். இப்போ உதாரணமாக சொல்கிறேன், இப்போ ஒரு சயின்ஸ் இருக்குது அப்படின்னா சயின்ஸில் இப்போ ஆஸ்பர்ஜில்லஸ்ன்னு இருக்கும், அஸ்காரிகஸ்ன்னு இருக்கும், ரைசோபியம்னு இருக்கும், நாஸ்டாக்னு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளால் ரீகால் கொண்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல நம்ம மாணவர்கள் நிதானமாக நின்று அப்படியே கடந்து போயிடக்கூடாது, வாய் உதடுகளெல்லாம் படிச்சுட்டு போய்டு. இதை நம்ம எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ உதாரணமாக பொட்டானிக்கல் நேம் ஒன்று கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள், அனகார்டியம் ஆக்சிடென்டேல் அப்படின்னா அதை என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா, அவன் கீழே கொடுத்துருப்பான் பலா, முந்திரி அப்படின்னு, ஜாக் ஃப்ரூட், கேஷ்யூஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பான். அதில் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து முந்திரி தான் அதுக்கு இது. இப்போ நம்ம என்ன செய்யணும், நீங்களே இமேஜின் பண்ணிக்கலாம் மாணவர்களே, முந்திரி அதிகமாக சாப்பிட்டா என்னாகும், கார்டியாக் அரெஸ்ட் வரும், இதயத்தில் அடைப்பு ஏற்படும், கொழுப்பு அதிகமாக ஆகும். இப்போ பேர் என்ன, அனகார்டியம் இருக்குது, கார்டியோனா என்ன இதயம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குது, கார்டியோகிராஃப் அப்படின்றாங்க, கார்டியோகிராம் ஐசியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசியூனா என்ன, கார்டியோ வார்டுன்னு அர்த்தம், அதாவது இதய நோய் பாதிப்பாளர்களுக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க, கார்டியோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கார்டியோன்ற வேர்டு அதில் வருது. நீங்கள் அதிகமாக முந்திரி பருப்பை சேர்த்துக்கிங்கன்னா கார்டியோன்ற அந்த வேர்டு வரும், ஆக்சிடென்ட்னு இருக்குது, அப்போ ஹார்ட்டை வந்து ஆக்சிடென்ட் ஆகும். இப்படி இமேஜினில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது எவர்கிரீனாக அப்படி நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய டெக்னிக்ஸ், இப்போ அந்த ஸ்டேட் ஃபஸ்ட் படித்தவருக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸை நான் கற்றுக் கொடுத்துருவோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ மியாசிஸ், செல் பிரிவில் மியாசிஸ்னு ஒரு பிரிவு இருக்குது. அந்த மியாசிஸ் பிரிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் பிரிதலில் ப்ரொஃபேஸ் ஸ்டேஜில் ஒரு 5 துணைநிலைகள் கொடுத்துருப்பான், லெப்டோட்டின், சைக்கோட்டின், பேக்கைட்டின், டிப்ளோட்டின், டயகனேசிஸ். இது சரியான வரிசைன்னு ஒன்று கேட்பான். இந்த சரியான வரிசையை சொல்கிறதுக்கு மாணவர்கள் படிக்க மாட்டாங்க, இந்த பேரெல்லாம் புதுசாக இருக்குது அவங்களுக்கு, ஏதோ ஹிந்தி படிக்கிற மாதிரி புதுசாக இருக்க மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு ஒரு கோடுவேர்டு, இதுக்கு ஒரு கோடுவேர்டை நம்ம உருவாக்குறோம், அதாவது பார்த்திங்கன்னா லெசிபேடி, ஷார்ட்டாக என்ன பண்ணுறோம், லெசிபேடின்னு ஒரு கோடுவேர்டு உருவாக்குறோம். இதை மாணவர்களுக்கு அப்படியே இளைஞர்களுக்கு நம்ம சொல்லித்தரோம். அது பார்த்திங்கன்னா லெப்டோ லெசிபேடினா LEZYPADDYன்னு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த லெப்டோட்டினுக்கு LEயை கட் பண்ணிக்கணும், அது வந்து LEனா லெப்டோட்டின். அடுத்தது பார்த்திங்கன்னா லெசின்னு சொல்கிறேன், IZYனா சைக்கோட்டின், பேடின்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது. அந்த பேவில் பியை எடுத்தீங்கன்னா பேக்கைட்டின், இன்னொரு டி எடுத்திங்கன்னா அது டிப்ளோட்டின், இன்னொரு டிஒயின்றது டயகனேசிஸ். ஸோ ஒரு அக்ரோனியம் இருக்கும், இந்த அக்ரோனியம் நான் கற்றுக் கொடுத்தேன். இந்த அக்ரோனியம் கடலூரில் மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பல பல பயிற்சி மையங்களில் பல போட்டி தேர்வு மாணவர்கள் இந்த அக்ரோனியம்ஸை எடுத்துகிட்டு போய் படிக்கிறாங்க. எல்லா இடங்களையும் எனக்கு தெரியுது, சொல்கிறாங்க சார் இப்போ அந்த இந்த மாதிரி மியாசிஸ்னா. ஸோ இந்த மாதிரி வந்து மாணவர்கள் அங்கங்கே ஒரு இமேஜினையும் ஒரு கற்பனை திறனையும் அதிகமாக்கி சில இதை இந்த மாதிரி வந்து ஒரு குழு எடுத்து வச்சுக்கணும். அப்படி நீங்கள் குழு போட்டால் தான் உங்களெல்லாம் வந்து எல்லாத்தையும் ரீகால் கொண்டு வரும், எல்லாத்தையும் நம்ம வந்து மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. இந்த 30 டேஸில் சயின்ஸை நீங்கள் இந்த மெத்தடில் கொண்டு போங்க, ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கதைகளோடைய படிக்கணும். இப்போ புலித்தேவர் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆங்கிலேயர்கள்ட்ட எடுத்த முதல் நபர் யாருன்னு கேட்க, பாளையக்காரர்னா புலித்தேவர்னு சொல்கிறான். அந்த ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இடத்துல நடந்துருக்கு இந்த உணர்வுகள், அந்த உணர்வுகளோடு படிக்கும்போது எதுவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் உற்சாகத்தோடு படிக்கும்போது உடம்புல உற்சாகம் பரவும், நீங்கள் உற்சாகத்தோடு போகும்போது இரவு 2 மணி ஆனாலும் தூக்கம் வராது, உங்களை படிச்சுக்கிட்டே இருக்க சொல்லும். நான் பார்க்குறேன் சில பேர் படிக்கும்போது கொட்டாவி விடுறன்றாங்க, தலை வலிக்குதுன்றாங்க, முதுகு வலிக்குதுன்றாங்க, கழுத்து வலிக்குதுன்றாங்க, கண் வலிக்குதுன்றாங்க. வெறி கொண்டு படிக்கிறவனுக்கு வெறி என்பது ஒற்று, மிகும் பொழுது வெற்றியாக மாறுகிறது. வெறி என்பது வெற்றியாக மாறுது. அந்த வெறி கொண்டவனுக்கு எதுவுமே தெரியாது, தலைவலி தெரியாது, தூக்கம் தெரியாது, கண் வலிக்காது, முதுகு வலிக்காது. அவனுடைய எண்ணங்கள்லாம் ஃபோக்கஸ் ஒற்றை இலக்காக, அவனுடைய இலக்கு பார்த்திங்கன்னா ஒற்றை இலக்காக, எப்படி நம்ம லென்ஸில் குவிக்கிறோம் இல்லையா, அப்படி அந்த சூரிய ஒளியை ஒன்றா குவிக்கும் போது எப்படி பற்றிக்கிட்டு எரியுமோ, அந்த பேப்பர் எரியுமோ, அதே போல் அவன் ஒற்றை இலக்காக குறிக்கும்போது அவனுடைய எண்ணங்கள் அப்படியே தீப்பற்றி எரியிற மாதிரி எரியும், கிட்ட போனால் அப்படியே நெருப்பில் சுற்றுவான், அந்த மாதிரி ஒரு வேகம் வெறி இருக்கும். அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய முகத்தில் தெரியும், மாணவர்கள் வெற்றி வெறி வெறியோடு படிக்கிற மாணவர்கள்கிட்ட வெற்றி என்ற வெறி கண்டிப்பாக அப்படியே பயங்கரமாக எரிமலை மாதிரி தெரியும். அந்த மாதிரி படிக்கும்போது இரவு 2 மணி இல்லைங்க, 3 மணிக்கு படித்தா கூட முடியும். இப்போ நான் படிக்கிற காலத்தை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டெனோடைபிஸ்டாக ஃபஸ்ட்டில் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன், ஜென்ரல் எலெக்ஷன் நைட்டு 2 மணி, 3 மணி, 2 மணிக்கு விடுவாங்க. நான் அப்போ அடுத்த குரூப் 2 படிக்கிறேன், எனக்கு வந்து எப்படியாவது இந்த டிபார்ட்மெண்ட் விட்டு போகணும், அடுத்த நிலைக்கு போகணுன்ற ஒரு வெறி இருந்தது. 2 மணி, 2.5 மணிக்கு அப்போ நான் வந்து பேச்சுலராக இருக்கிறேன், கள்ளக்குறிச்சியில் ஒர்க் பண்ணுறேன், 2.5 மணி, 3 மணிக்கு விடுவாங்க.
ரெண்டரை மணி மூணு மணிக்கு விட்டாங்கன்னா குரூப் டூ எக்ஸாமோட மனநிலையிலே வருவேன். ரூமுக்கு வந்தேன்னா எங்கே படுத்து தூங்கிட்டுன்னா தூங்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ நம்ப மாட்டீங்க, மூணு மணிக்கு ஆரம்பித்து மூணு மணிலேருந்து அப்படியே ஒரு ஆறு மணி வரைக்கும் படிப்பேன். த்ரீ டு சிக்ஸ் அப்படியே படிச்சுட்டு ஆறு மணிக்கு மேலே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு எட்டு எட்டரை மணிக்கு திருப்பி ஆஃபீஸ் போயிடுவேன். இப்படி நமக்குள்ள ஒரு இலக்குகளும் ஒரு வெறியை நம்ம வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போயே தீரணுன்ற கட்டாயம் வரும்போது நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியும், எல்லாத்தையுமே படிக்க முடியும். நமக்கு அந்த தேர்ட்டி டேஸுன்றதை நீங்கள் இந்த இலக்கில் போகணும். அவநம்பிக்கையை இந்த முப்பது நிறைய விட்டுட்டோம், இந்த முப்பது நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அந்த உற்சாகம் போயிடும். உங்கள் உற்சாகம் உடல் முழுவதும் பரம்பும்போது உங்களால் வெற்றி கொள்ள முடியுன்ற நம்பிக்கை வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்ஸை இந்த மாதிரி குழு வச்சு படிங்க, வரலாறு படிக்கும் போது அந்த மாதிரி இயர் வைஸ் பிரிச்சிங்க, பர்சனாலிட்டி வைஸ் பிரிச்சிங்க, செக்மெண்ட்டை பிரிங்க. நீங்கள் அப்படியே சில நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, புக்கில் இருக்கிறத பேரா பேராவாக படிச்சுட்டு போகிறாங்க, அப்படி அப்படியே குறித்து வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நீங்கள் சில விஷயங்களை அந்த மாதிரி எடுத்துக்கணும். தனித்தனியாக பிரித்து தான் படிக்கணுன்றதை செட்டப் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி படிக்கிறீங்களா, புவியியல் வருதா, புவியியலை பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொல்லித்தரப்ப ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தார் சொல்லலாம், அவரெல்லாம் இந்த மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். பார்த்தீங்கன்னா புவியியலை பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக காடுகள் நடத்தியிருப்போம். காடுகள் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரியானா வந்து காடுகள் குறைந்த மாவட்டம் அப்படின்னு இருக்கும், காடுகள் அதிகம் உள்ளது மத்திய பிரதேஷ்னு இருக்கும், அடர்த்தி அதிகம் உள்ள இடம் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேஷ்னு இருக்கும், பசுமை மாறா காடுகள் எங்கே அதிகமாக இருக்குன்னா அசாம்லாம் இருக்கும், இலையுதிர் காடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கான பீடம் இருக்கும். இதை நான் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எப்படி சொல்லி கொடுத்துருன்னா ஒரு கவிதையாக சொல்லி கொடுத்துருப்பேன். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, ஹரியில் குறைந்தும் மத்தியில் அதிகரித்தும் அசாமில் பசுமையாய் படர்ந்தும் அருணாச்சலத்தில் அடர்ந்தும் தக்காணத்தில் இலைகளாகி உதிருதே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறோம் பாருங்கள், இப்போ இந்த கவிதையை அவங்க அப்படியே ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஹரியில் குறைந்தும் மத்தியில் அதிகரித்தும் அருணாச்சலத்தில் அடர்ந்தும் அசாமில் பசுமையாய் படர்ந்தும் தக்காணத்தில் இலைகளாய் உதிருதே அப்படின்னு சொல்லும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஹரியானா வந்துடும், மத்தியனா மத்திய பிரதேசம் வந்துடும், இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்துடும். அப்போ ஜியோகிராஃபி படிக்கும்போது நம்ம அந்த ஜியோகிராஃபியை அந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ மேகங்கள் படிக்கிறீங்களா, மேகங்களோடையே பேசணும், அந்த மேகங்களோடையே பேசணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மிக உயரமான மேகம் எதுன்னு ஒரு கேள்விட்டு என் பிசில் வைக்கிறோம், சிர்ரஸ் அப்படின்றதான் மிக உயரமான மேகம். அப்போ நம்ம எந்த ஒரு பொருளையும் மிக உயரமாக பார்க்கும்போது எப்படி இருக்கும், சின்னதாக தெரியும் இல்லையா, குழு அங்கேயே இருக்குது, மிக சின்னதாக தெரியுதுனால அதுக்கு சிர்ரஸ். அதுக்கு கீழே அவன் கொடுப்பான் நிம்பஸ்ன்னு கொடுப்பான், ஹியூமன் நிம்பஸ்ன்னு கொடுப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தட்ஸ் இமேஜின், மேகத்தை பார்க்குறோம், மேகம் ரொம்ப சின்னமாக தெரியுதா, அது சிர்ரஸ். அப்போ மிக உயரமான மேகம் சிர்ரஸ் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். அப்புறம் இந்த டபுள் டபுள் கொஸ்டின்ஸாக சிலது இருக்கும். இப்போ இந்த தேர்ட்டி டேஸில் நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ரெண்டு ஆப்ஷன் இல்லைன்னு தெரிஞ்சிடும். இந்த ரெண்டு ஆப்ஷன்லாம் வந்து நிறைய ஏறு, அதாவது சிம்பிள் கொஸ்டின்ஸ் மேக்ஸ் ஏறார். பெரும்பாலான டிஎன்பிசி கொஸ்டின்ஸை இந்த மாதிரி தவறுகள் எங்கே மாணவர்கள் பண்ணுறாங்களோ அந்த கேள்விகளை திரும்ப திரும்ப கொண்டு வந்து கேட்பாங்க. நீங்கள் நல்லாவே பார்க்கலாம், இது ரெப்படேஷன் கொஸ்டின்ஸ் வேறு, ஆனால் மாணவர்கள் இதை கடந்து போகிறாங்க, அதான் வேதனையாக இருக்குது. இது தெரியுது, திரும்ப திரும்ப வருது, ஆனால் நம்மளால் படிக்க முடியாது, இது குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி அடுத்தது போகலாம். எந்த ஒரு கேள்வியும் நமக்கு புரியல, நமக்கு தெரியல, இதை விட்டுடுவோன்னு நினைக்கவே கூடாது. போட்டி தேர்வு மனம்னா சவாலாக எடுத்துக்கணும். எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி தான், அடிக்க நிமித்தி இதை எப்படி வராது, எனக்கு வரலன்னா எவனுக்கு வராது, அந்த நினைப்பில் இருக்கணும், அந்த மாதிரி படிக்கணும். இது ஒரு பத்து நிமிஷம் தான், அதிகமாக கிடையாது. இப்போ பாருங்கள் உதாரணமாக சொல்கிறேன், எப்பயுமே ரெப்படேஷனாக கேட்குறேன், சிம்பிள் கொஸ்டின் மேக்ஸ் யாராவது சொல்கிறேன், அனாஃபிலஸ்னு ஒரு கொசு இருக்குது இல்லையா, கியூலக்ஸ்னு ஒரு கொசு இருக்குது, மஸ்கிட்டோ ரெண்டு ரெண்டு கொசுவால் பரவக்கூடியது, ஒன்று மலேரியா இன்னொன்று யானைக்கால் நோய். இது ஃப்ரீக்வெண்ட்டாக டிஎன்பிசியில் வச்சுக்கிட்டே இருப்பான், யானைக்கால் நோயை உருவாக்குவது அப்படின்னு கொடுப்பான், அனாஃபிலஸும் கொடுப்பான், கியூலக்ஸும் கொடுப்பான். இது பெரும்பாலான சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா அனாஃபிலஸில் போய் மலேரியாவில் போய் அடிச்சிருவாங்க. ரொம்ப சிம்பிள் இல்லை, கியூலக்ஸ் அப்படின்னு சொல்கிறான், யானைக்கால் நோய்க்குன்னு சொல்கிறான். ஒரு யானைக்கால் நோய் இருக்கிற யானைக்கால்லாம் உங்களுக்கே தெரியும், நல்லா காலுவில் பெருசிருக்கும். அவர் போய் ரேஷன் கடையில் அரிசி வாங்கிறது நிற்கிறார், கியூவில் நிற்கிறார், எங்கே நிற்கிறாரு, கியூவில் நிற்கிறாரு. அப்போ கியூவில் நிற்கும் போது யானைகளை வச்சு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் செட் பண்ணிட்டோம்னா அங்கே கேள்வியை பார்க்கும்போது நமக்கு இங்கே மற்றெல்லாம் வந்து ரொம்ப நேரம் யோசிச்சு இதுவா அதுவா இதுவா இதாக இருக்குமா அதாக இருக்குமா அதாக இருக்குமா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கேள்வியை பார்த்தோமா, கியூவில் கியூவில் நிற்கிறாரு இவர் தான் ரைட், நம்ம எடுத்துக்க போகிறது 15 செகண்ட்ஸ், ஒன்லி 15 செகண்ட்ஸில் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்படி நம்ம கேள்விகளை இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட் போட 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 டைம் சேவ் ஆகும். அந்த டைம் சேவை எடுத்துகிட்டு வந்து நம்ம 25 மேக்ஸை போடணும். 25 மேக்ஸை நம்மளால் ஒரு ஒரு கேள்விக்கு அவங்க கொடுக்குறது 52 செகண்ட்ங்க, இதுதான் கொடுக்குறான். இந்த 52 செகண்ட்ஸுக்குள்ளே நீ அந்த கேள்வி அடிக்கணும. 200 கேள்விக்கு 180 நிமிடங்கள் கொடுக்குறான், ஒரு நிமிஷம் கூட கிடையாது. இதுக்குள்ளே அடிக்கும்போது நம்மளால் எப்படி மேக்ஸ் போட முடியும், அப்போ மேக்ஸ் போடுறதுக்கு நமக்கு நிறைய நேரம் தேவை. மேக்ஸ் போடுறதுக்கு நமக்கு நிறைய தேவைன்னா இந்த மாதிரி கேள்விகளை நம்ம ஷார்ட்கட்டில் கொண்டு வரோம், இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட்ஸ்.
நமக்கு ஸ்பீடும் தேவை, அக்யூரசியும் தேவை. ஒரு போட்டி தேர்வு மாணவனுக்கு மிக தாரக மந்திரமாக இருக்கிறது ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. மிக துல்லியமாக செய்யணும், மிக சரியாக செய்யணும். இது ரெண்டும் வேணும்னா இந்த சரக்கு நம்மக்கிட்ட இருக்கும். அந்த சரக்கு வேணும்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் ஆற்றல் அதிகமாக இருக்கிற மாதிரி வெறி கொண்டு படிக்கணும். சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். படிக்கிறத சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். ஏன்னா சில பேர் பார்க்குறேன், சொல்கிறாங்க நானும் சார் 15 மணி நேரம் படிக்கிறேன் சார், என்னால் மார்க்கே எடுக்க முடியல சார். எப்படி வரும்? புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிறது அப்படியே ரீடிங்காக போயின்னு இருந்தால் எப்படி வரும்? எப்படி வரும்? புத்தகத்தில் இருக்குதுன்னா அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதே இந்த கேள்வியை நம்ம இந்த மாதிரி பண்ணணும், இந்த கேள்வியை எப்படி பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரும்பொழுது தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நினைவாற்றல்ன்றது ரொம்ப முக்கியம். திருப்புதல் சொல்கிறோம் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதையாக சொன்னேன்னா திருப்புதல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவிஷன் பண்ணாமல் என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த 30 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 30 டேஸில் நல்லா புரிஞ்சுங்க. மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ நான் சொல்ல வரேன். இந்த 30 டேஸை நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 30 டேஸில் கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ் 28 டேஸ் தொடர்ந்து படிச்சுட்டே போயிடுவாங்க. ஏற்கனவே படித்ததே அப்படியே கடக்கடக்கடன் எல்லாத்தையும் படிச்சுட்டு விடுவாங்க. எல்லாத்தையும் கடக்கடக்கணும் போகலான்னு போவாங்க. புதுசாக எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க, அதை படிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறது மிக மிக தவறு. இந்த 30 டேஸில் இப்பயே இலக்கு வச்சிங்க. இருக்கிற நாட்களில் ஒரு 15 டேஸ் நீங்கள் என்ன படிச்சிருங்க, எப்படி படிச்சிருக்கீங்க, ஒரு 15 டேஸ் நல்லா படிச்சிடும். ஏற்கனவே நல்லா படிச்சிடுமா, 10 டேஸ் போதும். மீதி 20 டேஸ் ஒன்லி ஃபார் ரிவிஷன். கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். ஒரு நல்ல கதையை சொல்கிறேன். இப்போ ஒரு விவசாயி இருக்கார். ஒருத்தர் வர்றாரு, ஒரு விவசாயிகிட்ட சொல்கிறாரு. அவர் விவசாயம் பண்ணிகிட்ருக்க விவசாயிகிட்ட சொல்கிறார். அவருக்கு விவசாயினாலே அவருக்கு நிலத்துங்க மேலே ரொம்ப ஆசையாக இருக்கும். இன்றைக்கி உனக்கு ஒரு நல்ல ஒரு இது சொல்கிறேன், உன்னால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ, நீ எவ்வளோ தூரம் நடந்து போறியோ அவ்வளோ தூரம் உனக்கு உன்னுடைய இந்த நிலத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் ரொம்ப இதாக, ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு, நீ போகிற எவ்வளோ தூரம் வேணால் போ, ஆனால் இந்த சூரியன் மறையறதுக்குள்ளே நீ இந்த இடத்த மீண்டும் வந்து தொட்டுடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லி தான் அவனுக்கு இலக்கு கொடுக்குறாரு. இவன் வேகமாக போகிறான், நிலம் வந்து வேகமாக வேகமாக எவ்வளோ வேகமாக போக முடியுமோ போகிறான். போயிட்டே கடந்து போயிட்டே இருக்கிறான். மதியம் வரைக்கும் தாண்டிட்டான். மதியம் தாண்டி ஒரு மதியானம் தாண்டிட்டான். அப்போ தான் அவனுக்கு நினைவுக்கே வருது, ஐயோ நம்ம எந்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்துக்கு திரும்பி போனால் தானே இந்த இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோட திரும்ப ஓடியாரான். வேக வேகமாக ஓடியாரான். நடையும் ஓட்டமாக வரான். டைம் ஆகுது. சூரியன் மறைகிற மாதிரி பார்க்க பார்க்க பயமாக இருக்குது. ஐயோ சூரியன் மறைஞ்சிருமோ, கொஞ்சம் எப்படி அந்த இடத்த அடையணும்னு சொல்லிட்டு நடையும் ஓட்டமாக வரான். வேக வேகமாக ஓடி வரான். எப்படியோ சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடியே வேகமாக ஓடி வந்து அந்த இடத்த தொட்டுடுறான். தொட்டுட்டான். ஆனால் என்ன ஆகிட்டானா, அங்கேயே விழுந்து இறந்துடுறான். என் நிலம் கிடைச்ச கடைசியில் அவனுக்கு கிடைச்சது 6 அடி நிலம் தான். முழுசாக கிடைக்கல. இது எதுக்காக நான் இங்கே சொல்ல வரேன்னா, நீங்கள் பாட்டுங்க நிறைய படிக்கலாம் நிறைய படிக்கலாம் நிறைய படிக்கலாம் எல்லாத்தையும் படிச்சு போயிடுவீங்க, திரும்புதல் பார்க்க மாட்டீங்க. திரும்புதல் பார்க்கலன்னா இந்த கிரீடின்னு சொல்கிற பார்த்தீங்களா, இந்த பேராசை நிறையாது. ஸோ இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நம்ம நிறைய போயிட்டுருக்கிறதுல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை கட் பண்ணணும். இந்த 30 டேஸில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, நிறைய படிச்சிருப்பீங்க. யாரும் படிக்காதவங்க இப்போ இந்த வீடியோஸை பார்க்குற பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி போட்டி தேர்வாளர்கள் நிறைய இப்போ இதை பார்க்குறீங்க. இந்த மீடியாவில் இன்றைக்கி டிஎன்பிசின்றதில் இந்த மீடியா வந்து ரொம்ப ப்ளே பண்ணுது மாணவர்களை. நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குது, நிறைய இது பண்ணுது. இதை பார்க்காம இன்றைக்கி மாணவர்கள் வர முடியல அப்படின்றது எப்படி ஆசிரியர்களோ, அதே போல் இந்த சேனல்ஸும் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த சேனல்ஸும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பார்க்குறேன். மிக முக்கியமான நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் இதில் கொண்டு வராங்க. நிறைய பேர் பேசுகிறத பார்த்துருக்கேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இது சொல்கிறாங்க, இது நிறைய மோட்டிவேஷன் கிடைக்குது இதன் மூலமாக கிடைக்கும். அதனால் இதன் மூலமாக நான் எல்லா மாணவர்களுக்கும் சொல்ல வேண்டியது இதுதான் சொல்கிறேன். தப்பு பண்ணிடாதீங்க, தப்பு பண்ணிடாது. மீண்டும் சொல்கிறேன், தப்பு பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு 15 to 20 டேஸ் தான் நீங்கள் படிக்கணும். மீதி இருக்கிற 15 டேஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணியே தீரணும். அதனால் என்ன பண்ணுறீங்க, அந்த ரிவிஷனுக்கும் நீங்கள் ஒரு டைம் டேபிள் போடணும். 2 நாள் தமிழ், 2 நாள் ஜிகேவில் அடுத்தது படிச்சுக்கணும் ஹிஸ்ட்ரி, திரும்ப 2 நாள் தமிழ், 2 நாள் ஜியாகிரஃபி, 2 நாள் தமிழ், 2 நாள் சயின்ஸ், 2 நாள் தமிழ், 2 நாள் இப்படி, 2 நாள் ஜிகே, 2 நாள் இதுன்னு போட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆகுதான் பார்க்கணும். இதை எப்போ செய்யணும், இப்போ செய்யணும். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ பார்த்துறீங்கன்னு வச்சுன்னா இன்று இரவே செய்யணும், நாளைக்கு செய்யலாம்லாம் வரக்கூடாது. அந்த பழக்கமே இருக்கக்கூடாது. இப்போ நான் இப்போ சப்போஸ் நைட்டு ஒரு 10:30 பார்க்குறீங்க, இல்லை 11 மணிக்கு தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க, பரவாயில்ல. 11 மணிக்கு பார்த்தா என்ன, 11 to 12 முடிச்சுட்டு தான் தூங்கணும் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. ரைட், இன்றைக்கே போட்டுருவோம். நம்மகிட்ட இருக்கிறது இவ்வளோ நாள், இந்த நாளைக்குள்ளே இதெல்லாம் இப்படி பண்ணலாம், இப்படி இப்படி பண்ணிக்கலாம், இப்படி இப்படி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நோட்டில் போடுங்க, டைரியில் போடுங்க. உங்களுக்கு எல்லா போர்ஷன்ஸும் கவரேஜ் வருதா வரலையா, கூடுதலாக இருக்குங்க. ரெண்டு உங்களுக்கே தெரியும், சில சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் வெல்வர்ஸாக இருப்பீங்க.
இப்போ நேஷனல் மூமெண்ட்டே வந்து தேசிய உணர்வுன்றது நமக்கு ஒரு வெல்வர்ஸான டாப்பிக்காக இருக்கும். காந்தியடிகள்லேருந்து நமக்கு ஹிஸ்ட்ரிஸ் அப்படியே தெரியும். 1915 1915 காந்தியடிகள் வராரா, அதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். எப்படின்றது நல்லா புரியும். காந்தியடிகள் வந்ததுலேருந்து சுதந்திரமாகிற வரைக்கும் அவர் என்னென்ன செஞ்சாருன்றது ஒரு ஈஸியான உணர்வுகளோட படிச்சிருப்பீங்க. நான் படிக்கும்போது நமக்கு அந்த தேசிய விடுதலை போராட்டத்தின் உணர்வுகள் கிடைச்சிருக்கும். அதனால் அது ஒரு கதையாக கொண்டு வருமா, அந்த டாபிக் கொஞ்சம் சின்ன டாபிக் வேறு இப்போ அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா அது கூட என்ன பண்ணுங்க, ஒரு அடிஷனல் சேர்த்து, அது கூட ஒரு அடிஷனல் சேர்த்து டாபிக். ஆனால் நீங்கள் என்ன கையில் வச்சுருங்க எல்லா டாப்பிக்கும் கொண்டு வந்துடும். இது 20 டேஸ் வச்சுருங்க. இந்த 20 டேஸில் அந்த எதை என்ன பண்ணணும்னா, அந்த 2 நாள் வச்சுருக்கீங்களா, அந்த 2 நாளில் இந்த தான் வச்சுருக்கீங்க, இந்த டாபிக் முடிக்கணும் வச்சுருங்க. அந்த 2 டாப்பிக்கை முடித்தால் தான் தோணும். இப்போ நாங்கள் படிக்கும்போது இதுதான் செஞ்சோம். இப்போ நான் சொன்னேன்னீங்களா, ஸ்டேட் ஃபஸ்ட் அந்த மாணவர் இதெல்லாம் செய்வார், செஞ்சுருக்காரு. இப்படி இலக்கு வச்சுக்குவார், எங்கிட்டே சொல்லுவார் இந்த மாதிரி இலக்கு வச்சுருந்தேன் சார், முடிச்சுட்டு தான் சார் தூங்கினான்னு வருவார், முடிச்சுட்டு தான் சார் தூங்கினான்னு வர. அதுதான் நானும் சொல்ல வரேன். நான் மாணவராக இருக்கும்போது நானும் அதான் செஞ்சேன். போட்டித் தேர்வும் ஒலிம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒன்று. பார்த்தீங்கன்னா தலையை எவன் வெளியே நீட்டுறானோ அவன் தான் ஜெயிக்கிறான். ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்கான். பாடி ஈக்குவல், தலை முன்னாடி வருது, அவன் தான் ஜெயிக்கிறான். ஜஸ்ட் 1 செகண்ட் தான். அதே மாதிரி தான் ஜஸ்ட் 1 கொஸ்டின், 1 கொஸ்டின் உன்னை காலி பண்ணிவிடும். அதனால் என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறீங்க, டெய்லி படிக்கிறீங்களா, காலையில் எழுந்திரிக்கீங்க நைட்டு வரைக்கும் எவ்வளோ படிக்க முடியுமோ படித்து முடிச்சு, என்ன படித்தாலும் நைட்டில் தூக்கம் வருதா, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சா, 10 to 11:30 அல்லது 11 to 12, இன்று நீங்கள் என்னென்ன நினச்சிங்க, எவ்வளோ படிச்சிங்க, அதில் எத்தனை கேள்விகளை உன்னால் மீண்டும் எழுத முடியும். ஒரு நோட்டை எடுக்கணும், கட 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 கடன் எழுதி பார்க்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டானிக்கல் நேம்ஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ கூட சொன்னேன் கிளாஸ்டீரியம் டெட்டானியம்னு சொன்னேன், நாஸ்டாக்னு சொல்கிறேன், ரைசோபியம்னு சொல்கிறேன், லாக்டோபேசிலஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏட்ரைகஸ்ன்னு சொல்கிறேன், பெரிட்ரைகஸ்ன்னு சொல்கிறேன். இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம், சயின்ஸ் நேம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெறுவதற்கு காரணம் அந்த ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துக்கு காரணம் இந்த மாதிரி பொட்டானிக்கல் நேம்லாம் ஷார்ட்கட் மெத்தடில் சொல்லி கொடுத்துருங்க. இதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே சர அந்த ஸ்டேட் ஃபஸ்ட் சொல்கிற பார்த்தீங்கன்னா அவரும் சரளமாக சொல்லுவார். என்ன காரணம்னா இந்த மாதிரி எழுதுவோம், எழுத சொல்லியிருப்பார், அவரும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கடகடன் எழுதணும். இந்த பேருக்கு இது என்ன கேள்வி, இந்த பேருக்கு என்ன கேள்வி அப்படின்னு வரும். இப்போ குளக்பட்டு அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு வருங்க. கிளப் மாஸ்னா செலாஜி நெல்லா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு சொல்லுவார். நம்மளே பார்த்துருக்கோம் இங்கே கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்பயே முடிவு பண்ண முடியுது, சரி இவர் வாய்ப்பு இருக்குது, இவர் ஸ்டேட் ஃபஸ்ட் வருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஞ்சனின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸுக்கு 192 கொஸ்டின்ஸ், 192 தோ இருக்குது கேப்பர் மலைக்கு அந்தாண்ட, ராமபுரம் இருக்குது கேப்பர் மலைக்கு அந்தாண்ட, அங்கே இருக்குது 192 கொஸ்டின்ஸ் அடிக்கிறாங்க. அட்டகாசமாக படிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் 5th இடம். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா அந்த கிராமத்தில் அரசு பணி பெற்ற முதல் பெண்ணாக நிற்கிது. பாருங்கள், குரூப் 4ல ரிஜிஸ்ட்ரேஷனை போச்சு, அடுத்து குரூப் 2 பாஸ் பண்ணுது, குரூப் 2 பாஸ் பண்ணி இன்றைக்கி குரூப் 2ல அட்டகாசமான வேலையில் இருக்குது, லைஃப் அழகாக செட்டில் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த 30 டேஸுக்கு நம்ம வச்சோம் இல்லைங்களா, ரிவிஷன் மெத்தட்ஸ் சொன்னேன், எதை அதெல்லாம் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதல்ல அந்த மாதிரி சயின்ஸ் மெத்தட்ஸை எழுதி தான் பார்க்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸை ஃபார்முலா வச்சுக்கிறாங்க, சரி மேக்ஸ் தான் நமக்கு தெரியுமே, மேக்ஸ் ஃபார்முலா வச்சு போட்டலாம், அது செய்யவே கூடாது, மேக்ஸையும் போட்டு தான் பார்க்கணும். ஏன்னா 25 கன்ஃபார்மாக வரும்னு தெரிஞ்சிருச்சு, அந்த 25க்கு நீங்கள் 25 எடுத்து தான் ஆகணும், அதுக்கு நீங்கள் அப்படி பண்ணணும். இப்போ தமிழுக்கு வருவோம், ஏன்னா தமிழ் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இல்லைன்னு நான் சொல்ல, 100க்கு 100 தாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரஞ்சனி, 100க்கு 99ங்க, 99 கேள்வி அடிக்குது, ஒரு கேள்வி தான் தப்பு அப்படின்னு பாருங்க. 98 or 99 ஐ ஃபர்காட் இட், இப்போ கொஞ்சம் மறந்துச்சு எனக்கு, 98 99 அடிச்சிருக்குது. எப்படி வரும் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டு, தமிழ் நம்ம தாய்மொழி, அந்த தாய்மொழி உணர்வுகளோடு படிக்கணும். இப்போ நாங்கள் படிக்க சொல்லி தரும்போது தாய்மொழியை உணர்வுகளோடு தான் படிக்க சொல்கிறோம், தமிழை படித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன்னு சொல்லிட்டு சொல்லித்தரோம். அந்த மாதிரி தமிழப்பா வந்து நம்ம தமிழோட உணர்வுகளோடு நீங்கள் படிங்க. அப்படி படித்தீங்கன்னா அந்த படிக்கும்போது என்ன பண்ணணும், அதில் மேற்கோள்கள், தமிழில் மேற்கோள்கள் வந்து ஒரு 10 கேள்வி வருது. நான் சொல்கிறது இலக்கியத்தில், இலக்கியத்தையும் நீங்கள் செக்மெண்ட் பண்ணணும். மாணவர்கள் அது பண்ணுறதில்ல, இலக்கியம் பண்ணிக்கிறாங்க, இலக்கணம் பண்ணிக்கிறாங்க, இது வந்து தவறு. இந்த 30 டேஸில் அப்படி படிக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இலக்கியத்தையே செக்மெண்ட், எப்படி கம்ப்யூட்டரில் அதுக்கு செக்மெண்ட் போடுறோம் இல்லையா, செக்மெண்ட் போட்டு தானே பண்ணுறோம் நம்ம, அது போல் கம்ப்யூட்டர் எப்படி ஃபைல் பண்ணுறீங்களோ, உங்கள் மூளையும் ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டர் தானே, பல திறன் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் கம்ப்யூட்டர் உள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்க. நீங்கள் செக்மெண்ட் பிரிங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா முதல்ல மேற்கோள்கள், 8 தொகையில், 10 பாட்டில், 11 கணக்கில் கொடுக்குறான் புக்கில், அங்கங்கே இருக்கிறத செக்மெண்ட்டை தனியாக வச்சுக்கிங்க, ரீகால் கொண்டு வாங்க. அப்புறம் பர்சனாலிட்டிஸ் தனியாக எடுத்துங்க, எந்தெந்த பர்சனாலிட்டிஸ் யாரார், என்னென்ன சொல்கிறாங்க, அவர்கள் பிறந்த ஊர் என்ன, அவர்கள் இது என்ன, அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்களா, கட 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 கடன்னு எல்லா அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு தெரியும். முதல்ல யூனிட்டு, நம்ம கையில் இருக்கிற சிலபஸ், அந்த சிலபஸ் படி நம்மளால் எல்லாம் சொல்ல முடியுதா தமிழில் அப்படின்பா. அதே மாதிரி இலக்கணம், அப்புறம் தான் இலக்கணம். இந்த இலக்கியத்தை நீங்கள் நிறைய பேர் பயப்படுறாங்க,
நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இப்போது இந்த 30 டேஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, லாஸ்ட் குரூப் 4 வந்து 2018 நடந்து 19 முடிஞ்சு 19 ரிசல்ட் போட்டாங்க. நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் ஆங்கில வழி கல்வி பெற்றவர்கள், எல்கேஜிலேருந்து பிஇ வரைக்கும் ஆங்கில வழி கல்வி பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் தமிழ் போட்டாங்க, பொதுத்தமிழ் போட்டு பாஸ் பண்ணுறாங்க குறைந்த காலத்தில். ஏன்னா நான் இதே எதுக்காக இந்த இடத்துல பாயிண்ட் சொல்லுன்னா, இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஇ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதுறீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே தான் எல்கேஜிலேருந்து டிகிரி வரைக்கும் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனால் எப்படி தமிழ் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டம்ப்ளிங் பிளாக் எடுத்தோன்னே ஒரு மனத்தடையை ஏற்படுத்துறீங்க. அந்த மாதிரி தடை ஏற்படுத்தாதீங்க. அந்த மாதிரி வேகத்தடை, உங்களுக்கு வேகத்தடை நீங்களே போடக்கூடாது, சரியா? இது மனசுக்குள் பெரிய மாயத்தடை. அட மனிதா, எதற்கு இந்த வேகத்தடை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மனசு உங்களுக்கே தெரியுமா ஒரு மாயத்தடையை உருவாக்கும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகத்தடையை அது உருவாக்கும். அந்த மாதிரி செய்யாதீங்க. அதுக்கு தான் ஒரு பிரிகிஸ்டி சொல்கிறேன். பாஸ் பண்ண பெரும்பாலான மாணவர்கள், ஆங்கில வழி பெற்றவர்கள், 2-3 மாதம் ரெண்டு ஏதோ கடைசி எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் உட்காரல, ட்ரெஷரியில், ஆர்டிஓவில், எல்லாம் இங்கிலீஷ் மீடியம், ஆர்டிஓவில், ரிஜிஸ்ட்ரேஷனில், எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் 1st day, 2nd day ஃபுல்லாகிறது. கவுன்சிலிங்கில் 1st day, 2nd day எடுப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அங்கே போகும்போதே கேட்குறாங்க, கடலூர்லேருந்து இவ்வளோ பேராக வரீங்க, இவ்வளோ பேர் அங்கே பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் என்னென்னா, படிக்கிற மெத்தட்ஸ் தான். நம்ம ஆசிரியர்களும் வந்து முக்கிய பங்கு ஆற்றி நிறைய செய்கிறாங்க. எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனோடு கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் நிறைய படிக்கிற மாணவர்கள் சொல்கிறாங்க, இந்த 30 டேஸில் நம்ம எப்படி தமிழை படிச்சிருதுன்னு சொல்லிட்டு ஆங்கில வழி மாணவர்கள் ஆங்கிலத்தை எடுத்துட்டாங்களே, குரூப் 2ல வச்சாங்களே, இதில் இல்லையே அப்படின்ற நினைவுகளோடையே போகாதீங்க. அதையே கடந்து வாங்க, அதை கடந்துருங்க. இதுதான் தலையெழுத்து, இதை தான் சொல்லிட்டான், இதுதான் தமிழ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் தமிழ் படிக்கிறது என்ன கஷ்டம்? நம்ம தாய்மொழி தானே, வீட்டில் அப்பா அம்மாட்ட தாய்மொழியில் தமிழ் தான் பேசுகிறோம். நம்ம படித்தது நீங்கள் சின்ன வயசில் தமிழ் படிச்சிருப்பீங்கல்ல, தமிழ் இது தமிழ் இப்போ நீங்கள் கம்யூனிகேஷனே தமிழில் தானே கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க. அந்த தமிழை படிக்கிறது என்ன, இது ஒரு வாய்ப்புன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் ஈஸியாக இருக்கும். ஸோ தமிழ் என்ன பண்ணுங்கள், செக்மெண்ட் போடுங்க. அப்போ இலக்கண இலக்கியத்தை தனித்தனியாக படிங்க. ரொம்ப ஈஸிங்க தமிழை. உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அந்த கொட்டேஷன்ஸ் தான். அந்த கொட்டேஷன்ஸை தனித்தனியாக பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எவ்வளோ இருக்குது கொட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 தாங்க இருக்குது. ஒரு 30-40 நம்மளால் படிக்க முடியாதா என்ன? இன்னும் 30 டேஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கொட்டேஷனுங்க, ஒரு நாளைக்கு ஒரு கொட்டேஷன் வச்சுக்கணும். 30 டேஸில் கொண்டு வந்தது தான். நம்ம என்ன அவ்வளோ இதாக இருக்கிறோம், எல்லாமே எஜுகேட்டட், எல்லாமே பிஇ. இப்போ எழுதுகிறவங்க யார், பிஹெச்டி படிச்சிருக்கீங்க, எம்ஃபில் படிச்சிருக்கீங்க, எம்பிஏ படிச்சிருக்கீங்க, பிஇ படிச்சிருக்கீங்க, எம்இ படிச்சிருக்கீங்க, எல்லாமே தான் எழுதுறீங்க. குரூப் 4 சரி, குரூப் 2 சரி, குரூப் 4 வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு அரசு வேலை அப்படின்னு போகிறீங்க இல்லையா. அந்த அரசு வேலைக்கு அவங்க வர்றவங்க, அரசு வேலையை காதலிக்கிறவங்க, உங்களையும் காதலிக்கணும், படிப்பையும் காதலிக்கணும். ஒரு காதலில் நம்ம எப்படி தீவிரமாக இருக்கிறோம், பார்க்குற இடம்லாம் அந்த காதலி நினைவாக வருது, காதல் முகம் தெரியுது. அதே போல தாங்க பார்க்கும் இடமெல்லாம் நம்ம படிக்கிற புத்தகம் தெரியணும். நீங்கள் வெறித்தனமாக காதலிக்கணும் சப்ஜெக்டை. குரூப் 4 வந்து அந்த தாட் அவுட்டை பயணிக்க, அதே சிந்தனையில் பயணிக்கணுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு லாங் போகிறீங்க அப்படின்னா எப்படி போவீங்களோ அதே சிந்தனையில் பயணிக்கும்பொழுது நீங்கள் எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்கை நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க. அப்போ என்ன பண்ணணும், தமிழை ஒரு நாளைக்கு ஒரு 5 கொட்டேஷன்ஸ் அல்லது 10 கொட்டேஷன்ஸ், இன்றைக்கி நான் இந்த 10 கொட்டேஷன் புரியும், அந்த 10 தெளிவாக படிச்சுக்கணும், திரும்ப பழையக்கூடாது. அடுத்த நாள் ஒரு 10, இந்த 10 அடுத்த நாள் படிக்கிற 10 ரீகால் பண்ணிக்கணும். இந்த ரீகால் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 5 மினிட்ஸ். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரீகால் பண்ண மாட்டீங்க, திருப்பதில் இல்லாமல் அப்படியே போகிறீங்க, அது தவறு. 10 இப்போ நீங்கள் வச்சா கூட 15 நாளில் எத்தனை ஆச்சு, 150 கொட்டேஷன்ஸ். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 50-60, புக்கில் இருக்கிறதே செலக்டிவாக 50-60. இதில் என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா லாஸ்ட் 10 இயர்ஸ் கொடுத்துருக்கான். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்த கொட்டேஷன்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி 40-50 இருக்கும். நெட்டில் எல்லாமே வருது, அதெல்லாம் படிச்சிங்க, அதுலேருந்தே ரெப்படிஷன் கேட்குறான். அதையும் படிச்சிங்க, புதுசையும் படிச்சிங்க, கொட்டேஷன்ஸ் ஓகே, ஓவர் முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, பர்சனாலிட்டி சொல்லியிருக்கிறேன். பர்சனாலிட்டியை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனாலிட்டியை நீங்கள் அவர் என்ன எழுதணும், முதல்ல என்னென்ன பர்சனாலிட்டி நான் சொன்னீங்களா, எழுதுகிற மாதிரி எழுதணும். திருவிக்கா, மூவா, பரிதிமார் கலைஞர், மறைமடிகள், தேவநாய பாவனர் இப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அந்த புத்தகங்களில் எந்தெந்த புத்தகங்களை யார் யார் பர்சனாலிட்டிஸ் வராங்க, டிகேசி, இப்போ புது புக்கு இன்க்ளூடிங் கல்யாண்ஜி, மீனாட்சி இப்படின்னா இருக்கு இல்லையா, அந்த கவிஞர்கள் அப்துல் ரஹ்மான் எல்லாத்தையும் இருக்குங்க. செக்மெண்ட்டை பிரிச்சுங்க, கட கடகடம் ஒரு நாளே எவ்வளோ எழுதுங்க, 50 பேர் ஒரு நாளில் எழுதலாங்க. என்கிட்ட விட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் எழுதுவேன், அரை மணி நேரம் போதும். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற வெறி, நான் படிக்கும்போது அப்படி தான் இருந்தேன். ஏன்னா ஐ ஹவ் நோ ஃபாதர், அப்பா இல்லை, அந்த சூழ்நிலை, வேலைக்கு போகணும்னு கட்டுறாங்க இந்த எத்தனை பிள்ளைகள், எத்தனை இளைஞர்கள்,
தாய் தந்தை இல்லாமல் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஏழ்மையின் விளிம்பில் எவ்வளோ இருக்குன்னு, இந்த வேலை தான் என் கழுத்தில் தாலியேறும் சார் அப்படின்னு சொல்கிற பொம்பளை பிள்ளைங்களும் நான் பார்த்துருக்கேன். இந்த வேலை தான் என் தம்பியை காப்பாற்றும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்துருக்கேன், எவ்வளோ பிள்ளைங்க அழுகிறத பார்த்துருக்கேன். இவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது இதன் மூலமாக அதான் சொல்கிறேன், நீங்கள் தீர்மானமாக வைங்க கண்டிப்பாக நடக்கும், நம்மளால் முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது, எடுங்க கட கட கடன் அந்த பர்சனாலிட்டி எழுதுங்க. அந்த பர்சனாலிட்டி எழுதிட்டு அந்த பர்சனாலிட்டி என்ன இருக்குது, அவர் எந்த ஊர், ஒரு ஃபார்மெட் மாதிரி வச்சுக்கணும், என்ன ஃபஸ்ட்டு என்ன, அவர் சொந்த ஊர் என்ன ஃபஸ்ட்டு கேள்வி, எங்கே பிறந்தார், எந்த ஆண்டு பிறந்தார் இது கேட்குறேன், அவருடைய இயற்பெயர், அதுக்கு நிக்நேம், அவருடைய பட்டப்பெயர்கள் என்ன, தொடர்ந்து கொடுக்குறான் இல்லையா, சில பட்டப்பெயர்கள் என்ன, அந்த பட்டப்பெயர்கள் இப்போ திருவிக்கான்னு எடுத்திங்கன்னா தமிழ் தென்றல் இல்லையா, ஊவேசனா தமிழ் தாத்தா அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி அந்த பட்டப்பெயர்களை படிச்சுக்கணும். அடுத்தது என்ன அதிகபட்சம் போயிடுவாங்க கேட்பாங்கன்னா, அவர்கள் என்னென்ன நூல்கள் எழுதினார்கள், இதுதான் கேட்குறான், என்னென்ன நூல்கள் எழுதினார்கள், முடிஞ்சிச்சு நூல்கள் எழுதிச்சு, அவருடைய ஏதாவது கொட்டேஷன் இல்லையா, திருக்குறள் 9 கே அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை பற்றி திருவிக்க என்ன சொல்கிறாரு, 3000 சொல்கிறது, இப்படி தான் சில கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ அந்த கொட்டேஷன் இவ்வளோ தாங்க, ஒரு இது ஒரு ஃபார்மெட், எல்லா பர்சனாலிட்டிக்கும் இதே ஃபார்மெட் தான் வரும், ரொம்ப ரேர், ஏதாவது ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுக்கு எந்த ஒரு டாபிக் நம்ம எடுத்தாலும் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார்மெட் போட்டுவோம், நீங்கள் எந்த இப்போ ஈவன் தோ நம்ம ஒரு அஃபிஷியல் ஒர்க் பண்ணால் கூட அதர்ஸ்னு ஒரு காலம் போடுவோம், அதர்ஸ்னு ஒரு காலம் போட்டுங்க, எக்ஸ்ட்ரா வர்றது அதர்ஸில் போடுங்க, மற்றது சிஸ்டமேட்டிக்காக ஃபார்மெட்டில் போடுங்க. இந்த ஃபார்மெட்டில் என்னென்ன வருது, இப்போ நான் சொன்னது தாங்க வருது, நீங்கள் ஒன்றா புக்கை இனிமேல் போய் ரிவிஷன் பண்ணி பாருங்கள், நான் சொன்ன மெத்தடில் தான் இருக்கும். அப்போ இந்த ஃபார்மெட் மெத்தட் போடும்போது நம்ம ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிக்கிட்டே வர சொல்லுவோம், ஒரு பர்சனாலிட்டிக்கு நம்ம வந்து புக்கை விட்டுட்டு கூட, ஐயோ இந்த புக்கை நம்ம விட்டுடுமே, அப்புறம் அந்த புக்கு படிக்கிறீங்க இல்லையா, அந்த புக்கு படிக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு சிலர் 6 எழுதியிருப்பாங்க, ஒரு சிலர் 2 எழுதியிருப்பாங்க, ஒரு சிலர் 10 எழுதியிருப்பாங்க. இப்போ இந்த 2 எழுதுனது இதெல்லாம் விட்டுருங்க, இந்த ஜெயகாந்தன் இருக்கார் நிறைய புக்கு எழுதியிருப்பார், சுந்தர ராமசாமி இருக்கார் ஒரு 4 எழுதியிருப்பார், என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கள அந்த நம்பர்ஸை குறிச்சிக்கணும். ஜெயகாந்தன் வராரா, ஜெயகாந்தன் மொத்தம் 11 புக்கு எழுதியிருக்காரு, புதுமை பித்தனா அவர் ஒரு 10, இப்படி நினச்சிக்கிறீங்க, நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன் இது சரியா, பார்க்குறவங்கன்னா ஜெயகாந்தன் 11 தான் எழுதினாரா அப்படின்னு நினைக்கிறீங்க, நான் ஒரு தோராயமாக உடனே என்ன பண்ணால் அந்த நம்பர்ஸை குறிச்சிட்டு அத்தனை நம்பரையும் நம்ம ரீகால் பண்ணுறோமா, ரீகால் பண்ணுற மெத்தடில் நம்மளால் கரெக்டாக நீங்கள் எழுதுவீங்க, எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு 8 9 வரும், ஆனால் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஐயோ ஐயோ இல்லையே 11 தானே, நம்ம 11 தானே டார்கெட்டில் வச்சுருக்கோம், ஆனால் 9 தானே வருது, மீதி 3 காணமே அப்படின்னும் போது அந்த 3 ட்ரை பண்ணுவீங்க வராது, திரும்ப ஒரு தடவை நோட்டியோ அல்லது புக்கே எடுத்து பார்ப்பீங்க. நீங்கள் நோட்டியோ புக்கே எடுத்து பார்க்குறீங்கல்ல அதோட மறக்காது, நீங்கள் எழுதும் போது விட்டுட்டீங்கல்ல திரும்பி நோட்டு புக்கை எடுத்துகிட்டு பார்க்குறீங்கல்ல அதோட ஜென்மத்துக்கு அந்த கேள்வி மறக்காது, அது அப்படியே எக்ஸாம்பிளில் வரும் கேள்வி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்ப்பீங்க அந்த கேள்வியே அங்கே வந்துடும். இவ்வளோதாங்க தமிழ் படிக்கிறதுலையா, தமிழ் இலக்கணங்களை முறையாக கற்றுக்க போறீங்க, அந்த இலக்கணங்களையும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறது நான் ஒரு நல்ல டிப்ஸ் கொடுக்குற மாதிரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த சந்திப்பிழைகள் பற்றி வராங்க, மிக கஷ்டமான ஒரு டாப்பிக்காக மாணவர்கள் எடுத்துக்கிறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இலக்கண குறிப்பில் வந்து பண்பு தொகை என்ன, பண்பு பெயர்னா என்ன, ஈஸியாக அடிச்சிடுறாங்க, ஸோ அடுக்கிறதுனால சொற்களை ஒழுங்குபடுத்துதல் இதெல்லாம் செஞ்சிடுறாங்க, ஆனால் இந்த சந்திப்பிழைகள்னு வரும்போது அது ஒரு ரொம்ப கஷ்டமாக எல்லாரும் சொல்கிறாங்க, சந்திப்பிழை மட்டும் வரவே மாட்டேது சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஏன் வரல, வல்லின மிகும் இடங்கள் மிக இடங்கள்னு சொல்கிறான், படிக்கிற மெத்தட் இருக்குது, புக்கில் அவன் கண்ணம்னம் தான் கொடுத்துருக்கான், இல்லை நான் சொல்கிறேன் 9th நியூ புக்கில் இருக்குது, சிஸ்டமேட்டிக்காக நீ மாற்று உன் இஷ்டத்துக்கு நீ மாற்று, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நான் இப்படி தான் மாணவர்கள் சொல்லித்தரேன், அப்படியே எவர் கிரீனாக கடகடான்னு அதாவது படிக்கட்டை விட்டு இறங்கி போகிறதுல சொல்லுவாங்க, என்ன செய்யணும், இப்போ நீங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான் வல்லின மிகும் இடங்களை ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எந்த ஒன்றையும் இப்போ 1 2 எழுதுனா நம்ம என்ன 1 தான் எழுதுவோம் ஃபஸ்ட்டு, 1 2 3 அந்த மாதிரி என்ன, தமிழில் ஓர் எழுத்து ஒரு மொழியில் வல்லின மிகும், இப்போ சரியா, ஓர் எழுத்து ஒரு மொழியில் வல்லின மிகும், வினா எழுத்து ஆஇ ஏ என்ற வினா எழுத்தில் வல்லின மிகும், அடுத்து உயிர் எழுத்தில் வல்லின மிகும், அடுத்து மெய் எழுத்து எடுத்துக்கிறோம், மெய் எழுத்தை பொறுத்த வரைக்கும் 3 எழுத்துக்கள் இல்லையா, யா ரா ழா அந்த மாதிரி எழுத்துல இர் ஈ இர் இழ் என்ற 3 மெய் எழுத்துக்களில் வல்லினமிகும், அடுத்தது சுட்டு எழுத்துக்களில் வல்லினமிகும், சுட்டு திரிப்புகளும் இது ஒரு பேர். ஸோ இப்போ நான் சொன்னதில் என்னது, எழுத்துக்கள் ஒரு எழுத்து, வினா எழுத்து, அடுத்தது சுட்டெழுத்து, இப்படி எழுத்துக்களை வச்சு சொல்லிட்டா, உயிரெழுத்து மெய் எழுத்து தமிழில் இருக்கிற எழுத்துக்களை துண்டு வச்சு சொல்லியாச்சு, இது அடிப்படை, இது அப்படி இப்போ நான் சொன்னதே போதும், இதுவே உங்களுக்கு ரீகாலம். அடுத்தது இலக்கணத்துக்கு வரணும், இலக்கணத்துக்கு வரும்போது என்ன பண்ணால், இப்போ நான் சொன்னது எழுத்துக்களை வச்சு சொல்கிறேன், அடுத்து இலக்கண அடிப்படையில் வல்லினமிகும் எது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க தான், அதை வேற்றுமை உறுப்புகள் எடுத்துக்கிறேன், 2nd வேற்றுமை விரியில் வல்லினமிகும், 4th வேற்றுமை விரியில் வல்லினமிகும், 6th வேற்றுமை தொகையில் வல்லினமிகும், 7th வேற்றுமை தொகையில் வல்லினமிகும். அப்போ வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் 4 சொல்லியிருக்கேன், 2nd வேற்றுமையில் வல்லினமிகும், 4th வேற்றுமை வல்லினமிகும், 6th வேற்றுமை தொகையில் வல்லினமிகும், 7th வேற்றுமை தொகையில் வல்லினமிகும். அப்போ வல்லினமிகும் 4 இலக்கணத்தை கொண்டு வரலாம், குட்டியிடுக்கிறோம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வன் தொடர் குட்டியிடுக்கிறவங்க வல்லினமிகும்,
பண்பு தொகையில் வல்லினமிகும். தொகை எடுத்துக்கிற இருபெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம். இப்படி ஒரு ஆர்டர் ஆர்டர் பண்ணணும். நீ அவன் புக்கில் என்ன கொடுத்துருவான், பண்பு தொகையில் வல்லினமிகுவான், உருவகத்தில் வல்லினமிகுவான், அதுக்கப்புறம் வேறு ஒன்று எடுத்துகிட்டு வருவான், அன்றி இன்றி என்ற சொற்களில் வல்லினம். அவன் ஜிக்ஜாக்காக கொடுத்துருப்பான். நீ என்ன செய்யணும், ஆர்டர் போடணும். இந்த 30 டேஸுக்கு இது போ இந்த ஆர்டரை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் போகும். அதாவது நான் சொல்கிறது போட்டி தருமானவர்கள்லாம் சிம்ம சொப்பனமாக நினைக்கிற ஒரு டாப்பிக்கை வித்தின் 1 ஹவருக்குள்ளே உன் ஸ்டோருக்குள்ளே இருக்கும். இது 1 இயர் இல்லை, 10 இயர்ஸாக நல்லா வெளியே வராது, உங்களால் மறக்கவே முடியாது. அப்போ தவறு எங்கே இருக்குது, நம்ம படிக்கிற நம்மகிட்ட தான் இருக்குது. போதுமான நேரம் கொடுக்கல, போதுமான இது இல்லை, இவ்வளோ வாஸ்ட் சிலபஸ் இருக்குது, இந்த சிலபஸை நான் எப்படி இதுக்குள்ளே முடிப்பேன், ஒரு மாதத்தில் என்னால் முடியாது, இவன் இதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேணாம். அந்த மாதிரி தயவுசெய்து இளைஞர்களை இந்த விட்டு விலகி போகக்கூடாது. இறங்கியாச்சு, வெற்றியாக தோல்வியாக பார்த்துட்டு தான் திரும்பணும். அதான் என்னுடைய இது. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், நானும் அப்படி தான் இருந்தேன். வெற்றியாக தோல்வியா, நான் இத்தனை எக்ஸாம் இருக்கேன், எந்த எக்ஸாம்லாம் ஃபெயில் ஆகலை, எக்ஸப்ட் குரூப் பண்ண தவிர. அது கடவுள் இந்த பணிக்காக என்ன அப்படி பண்ணிட்டாரோ என்ன தெரியாது, நான் அன்றைக்கி கவலைப்பட்டிருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வு இதுவரைக்கும் நான் எல்லா தேர்விலையும் எதுலேயுமே நான் வந்து கோட்டாவில் பாஸ் பண்ண கிடையாது. எல்லாமே ஓப்பன் காம்படிஷன் தான். நான் படித்தது இதே ஆர்ட்ஸ் காலேஜுக்கு எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்கேன். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமையும் பாஸ் பண்ணியிருக்கேன். குரூப் 2 3 4 குரூப் 2 பாஸ் பண்ணியிருக்கேன். குரூப் 1 தான் எனக்கு 8 கனியாக இருந்தது. அதுவும் மெயின் வரைக்கும் போவேன், எல்லாம் போவேன். அது பார்த்திங்கன்னா நானே சில எரர்ஸ் ஒரு இதில் போயிட்டு அடிப்படை உரிமைகள் கேட்குறான், நான் அடிப்படை கடமைகள் எழுதிட்டேன், இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டேன். 2-3 கேள்விகள் மாற்றி எழுதுனா ஒரு இதில் அப்படி இந்த மாதிரி போனது தான். அது அப்போ எனக்கு தெரியல, ஆனால் இப்போ தான் தெரியுது நான் ஒரு கல்வி பணியில் இப்படி வரணுன்றதுக்கு இறைவன் எனக்கு வச்சதுன்னு. ஆனால் நான் படித்தது பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம கடலூரில் இருக்கிற ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் தமிழ் வழி கல்வி தான் படித்தேன். நான் ஒன்றும் பெருசாலாம் போய் படிக்கலை இன்றைக்கி. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க இதை நினச்சி பாருங்கள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டியில், பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, பிஇ அளவுக்கு மிக உயர்ந்த படிப்புகள்லாம் கையில் வச்சுருக்கிறீங்க. இளைஞர்களை நான் சரியாக சொல்லுவேன், சரியான சேனலுக்குள்ளே போல, அவ்வளோதான். சரியான சேனலில் சரியான பாதையில் போல. உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கிறத நான் பார்க்குறேன், கண்ணால் பயங்கர டேலண்ட் இருக்குது, சொன்னால் பத்திக்கிற டேலண்ட் இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த உழைக்கிறதுக்கான முயற்சிக்கு வர மாட்டேங்க. அடுத்து எதுவும் ஒன்று சோர்வடைஞ்சிடுறீங்க, இது நம்மளால் முடியாது போல இருக்குது, இது ஒன்றுமே இல்லைங்க. இது விஷயம் இப்போ நான் சொல்கிறத பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஆங்கில வழி கல்வி மாணவர்கள் இதை பார்த்தோன்னே பயப்படுறீங்க, ஐயோ தமிழா நம்மளால் எப்படி முடியும், அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. தமிழை படிங்க, நீங்கள் படித்து பாருங்கள், நான் சொல்கிற மெத்தடில் படிங்க, அட்டகாசமாக வரும். இப்போ தமிழ் அந்த மாதிரி முடிச்சிடுறீங்க. அடுத்து பாருங்கள், சயின்ஸை பற்றி சொல்லிட்டேன், சயின்ஸுக்கு வந்து டேர்ம்ஸை வச்சுக்கிட்டு எழுதி பாருங்கன்னு சொல்லிட்டேன். இது போல் பண்ணால் நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டே வாங்கலாம். வெறி கொண்டு படிக்கிறவனுக்கு வெறி என்பது ஒற்று மிகும்பொழுது வெற்றியாக மாறுகிறது.